நான் எத்திஸ்ட் தான், கடவுள் நம்பிக்கை எனக்கு கிடையாது சுத்தமாக. இதில் எதுலேயுமே உடன்பட மாட்டேன். நான் சின்ன வயசுலேருந்து நல்லா கடவுள் மனமுருகி வேணுனதே கிடையாது. என்னோட படங்கள் கூட இன்றைக்கி வரைக்கும் ஃபஸ்ட் நாள் பூஜை வந்து அவங்களா போட்டு வச்சு கும்பிடுவாங்க, ப்ராப்பராக பண்ண பூஜை பண்ணுவாங்க. அம்மா ஏன் அப்படின்னா எனக்கு வந்து நிறைய துன்பங்களை துயரங்களை பார்த்ததுனால அந்த யோசிப்பாப்பவே வந்ததுனால இதெல்லாம் சரி பண்ணுறது இதெல்லாம் பேசிக்கிறது இதெல்லாம் எதுவுமே நம்ம சேஞ்ச் பண்ணாமல் எதுவுமே சேஞ்ச் பண்ணுங்க புரிதல் எனக்கு வந்துடுச்சு. நான் மாறாமல் எதுவும் மாறாது, நான் மாறாமல் எதுவுமே மாறான்னு ஒன்று இருக்குல்ல, அது வந்ததுக்கப்புறம் அது போயிடுச்சு எனக்கு. பட் ஆனால் சில பேர் எத்திஸ்ட் ஆனால் என்னன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்னன்னா கடவுள் அப்படிங்கிற பதம் ரொம்ப பிடிக்கும். ஒரு சிக்கலான விஷயம் தான் இது. ஏன்னா ஒரு நம்பிக்கையோ ஒரு இப்போ எங்கள் அப்பாலாம் இருக்காருன்னா எங்கள் அப்பாவுக்கு என்ன எங்கள் அப்பா நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன், எங்கள் அப்பா நீங்கள் கடவுள் நம்பிக்கை தான் இருக்குது, எங்கள் அப்பா நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா எனக்கு அந்த அறிவு வந்துச்சு. கொஞ்சம் எங்கள் அப்பா மூட நம்பிக்கையோடு இருக்காருன்னு எனக்கு தெரியும். ஆனால் அந்த மூட நம்பிக்கைக்குள்ளே இருக்கிற ஒரு நம்பிக்கை தான் எங்கள் அப்பாவை இவ்வளோ உழைக்க வைக்கிது. எங்கள் அப்பாவுக்கு காலைல வேலைக்கு போயிட்டு வரமா, இப்போ காலைல போயிட்டு நைட்டு தான் வருவார், அல்லது சில நாள் 1 மந்த் வரமாட்டார், வேலைக்கு போயிடுவார். அந்த 1 மந்த் அவர் நம்பி எங்களை விட்டு போகிறது அந்த மாதிரி ஒரு கடவுள் பதத்துக்கிட்ட ஒரு நம்பிக்கையில தான். கடவுள் பார்த்துக்குவார்னு கும்பிட்டுட்டு போகிறாரு, ஓகேவா. கடவுள் பார்த்துக்கிட்டா நாங்கள் பார்த்துக்கிட்டோம்னு கேட்டால் நான் தான் பார்த்துக்கிட்டேங்களே, அதில் உங்களுக்கு தெளிவு, அது தெளிவு. ஆனால் எங்கள் அப்பா நம்பிக்கையின் மூலமாக எங்களை உருவாக்கலான்னு ஒன்று இருக்குல்ல, அந்த நம்பிக்கைக்கு ஒரு உருவம் கொடுத்தா அது எங்கள் அப்பா தான். எங்கள் அப்பாவே அவருக்கான உருவத்தை கடவுளாக மாற்றிக்கிட்டார். எங்கள் அப்பாவோட அதீத அன்பு தானே, அதோட எங்கள் அதீத அன்பும் எங்கள் அப்பாவோட உழைப்பும் தான் கடவுள். அப்போ அந்த இடத்துல கடவுள் யாருன்னா அவங்க அப்பாவோட நம்பிக்கை, எங்கள் அப்பாவோட நம்பிக்கை தான் கடவுள். அப்போ நான் எங்கள் அப்பாவுக்கு நான் ஸ்பேஸ் கொடுக்குறதுனா எங்கள் அப்பா அவ்வளோ மாடுமே உழைக்கிறாரு, எங்கள் அப்பா அவ்வளோ அன்பு வச்சிருக்காரு, எங்கள் அப்பா எங்களுக்காகவே வாழ்கிறாரு, இது எல்லாமே எனக்கு தெரியும். ஆனால் எங்கள் அப்பா கடைசி யார்ட்ட ஒப்படைக்கிறாரு, கடவுளுங்க ஆட்டமே ஒப்படைக்கிறாரு. அவர் நான் பார்த்ததே கிடையாது, எங்களை விட்டு போயிடுறாரு, வேலைக்கு போயிடுறாரு. வேலைன்னா கட்டற்ற வேலை பார்க்குறாரு. என்ன வேலை பார்ப்பாங்க? விவசாயம் தான். இங்கே இல்லைனா வேற ஊருக்கு போயிடும். ஓகே, ஓகேவா. அப்போ என்னன்னா நான் பரிகரமால் பண்ணும்போது தான் எங்கள் அப்பா பரிகரமாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் எங்கள் அப்பா நிப்பாட்டின வேலைக்கு போகக்கூடாது. அது வரைக்கும் வேலை தான் பார்த்து கூலி வேலை தான் பார்த்துட்டு இருந்தார், ₹100 சம்பளம் தான் பார்த்துட்டு இருந்தார். அப்போ என்னன்னா அந்த உழைப்பை பார்த்து பார்த்து அந்த உழைப்போட உருவம் தான் கடவுள். அந்த புரிதல் எனக்கு வந்துடுச்சு. எங்க அப்பாவுக்கு நான் கடத்த முயற்சி பண்ணவே இல்லை, அவர் நம்பிக்கையில் இருக்கட்டும். ஏன்னா அதுதான் இவ்வளவு பலம் கொடுத்துருக்கு அவருக்கு. நான் இருக்கல, இப்போ நான் நம்புகிறேன் ஆர்ட் ஃபார்மை, என்னோட கலையை நம்புகிறேன். நான் இவ்வளோ சேட்டை பண்ணாலும் இது பண்ணாலும் ஏதோ ஒன்று நான் எனக்குள்ள ஒன்று இயங்கிக்கிட்டு இருக்குன்னு நம்புகிறேன்ல, இதை மாதிரி அவர் ஏதோ ஒன்று நம்பிக்கிட்டு ஒன்று பண்ணுறாரு. அது அவருக்கு பாதிப்பு கொடுக்கல, அவருக்கு பாதிப்பு கொடுக்கல, அவர் போட்டு அவ்வளோதான். ஓகே. பட் சில பேர் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் கூட சில நேரங்களில் நம்மை மீறி ஏதாவது ஒன்று நடக்கும்போது இல்லை ரொம்ப டவுனாக ஃபீல் பண்ணி நமக்கு எல்லாமே கரெக்டாக வந்துட்டு இருக்குங்கப்போ எல்லாமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணும்போது சில பேர் வந்து நான் நினச்சிருக்கேன், கடவுளை நினச்சதில்ல பட் சம் சுப்பீரியர் பவர் இருக்குன்னு நினச்சிருக்கேன்னு சில பேர் சொல்லி பார்த்துருக்கேன். அப்படி எனக்கு அவங்க சுப்பீரியர் பவர் கிடையாது. நான் இப்போ ஸ்கிரிப்ட் கொடுத்துட்டு வரேன், ஓகே பண்ண போகும் பெரிய ஸ்கிரிப்ட் 50 கம்பெனி ஆகி கொடுத்துருப்பேன், இது மட்டும் நடந்தால் நல்லாயிருக்கும். இது வந்து என்னென்னா நம்மளோட நம்பிக்கை, நம்மளோட திறமையின் மீது நம்ம மறுபடியும் நினைக்கிறோம். சுப்பீரியர் அப்படிங்கிறது உன்னோட ஆழ்ந்த உன்னோட உச்சபட்ச திறமை தான். நீ ஏதோ உனக்கு தெரியாமல் ஒரு பண்ணியிருப்பேன். இப்போ நான் நினைக்கிறேன்னா பெரிய எங்கேயா கிளிக் ஆகுது அப்படின்னா ஏதோ நான் எழுதப்பட்ட வார்த்தை இவ்வளோ 40 பேருக்கு கனெக்ட் ஆகாத வார்த்தை 50ஆவது வாசிச்ச ஒருத்தனுக்கு வந்து கனெக்ட் ஆகிருக்கு. அதில் நான் தான் இருக்கேன் திறமை. ஆனால் நான் என்ன நினைப்பேன்னா 40 பேர் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்கல்ல, அப்போ இது ஏதோ சுப்பீரியர் பவர் தான் எனக்கு கொடுத்து நினைப்பேன். நான் என்ன நினைக்கிறேன்னா அந்த 40 பேருக்கும் தென்படாத அந்த வார்த்தை ஏதோ 50ஆவது வாசிச்ச ஒருத்தனுக்கு தென்பட்டு இருக்கு. உங்களுக்கு புரியுதா? அப்போ என்னோட அறிவு என்ன நினைக்குதுன்னா என்னோட உச்சபட்ச திறமைக்கு தான் என்னோட கவனிக்கப்படாத அல்லது கண்டுகொள்ளப்படாத ஏதோ ஒரு திறமையை ஒருத்தர் கண்டுபிடிச்சிட்டான். உழைப்புக்கு தான் வந்திருக்கு.